கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் மகத்துவம் உண்டாவதாக. மாற்றங்கள் நம் சிந்தனையில் ஆரம்பித்து நம் செயலிலே உண்டாக வேண்டும். மாற்றங்கள் எப்படி தோன்றும்? எபேசியர் 4:22. மாற்றங்கள் என்பது பழைய மனிதனை, பழைய முறையை, பழைய சிந்தனையை, பழைய விருப்பங்களை, பழைய என்று இருக்கிற எல்லாவற்றையும் அதை களைந்து போடுவது. மாற்றம் தானாக நடக்காது. எந்த எந்த இடத்தில் எனக்கு மாற்றம் தேவை, எந்த எந்த அளவு என்னில் மாற்றம் தேவை என்று நமக்கு நாமே அறிந்து கொள்கிற அறிவின் திறமை நமக்கு தேவை. அது வசனத்தை ஒப்பிட்டு பார்த்து அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கும். எதற்கெடுத்தாலும் வசனத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க உணர்வு இதை நமக்கு உண்டாக்கி கொடுக்கும். அதை நாம் உள்வாங்கி உணர வேண்டும். வசன வெளிச்சத்தில் அடிக்கடி என் மனோநிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது, என்னுடைய செயல் நிலை அது எப்படி இருக்கிறது, என்னுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்று என்னை நானே உள்நோக்கி பார்க்க வேண்டும். நம் நிலைக்கும் கர்த்தரின் பரிசுத்த நிலைக்கும் அடிக்கடி ஒப்பீடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். காலையில், மதியானம், இரவில் மாத்திரமல்ல, மனநிலையில், குணநிலையில், செயல் நிலையில் அதை ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். மாற வேண்டும் என்ற உணர்வு மட்டும் நிச்சயமாக ஒரு பெரிய உதவியை செய்யாது. எண்ணத்தில் மாற வேண்டும், குணம் மாற வேண்டும், நினைவு மாற வேண்டும், செயல்படும் தன்மை நம்மேல் மாற வேண்டும். இதன் மீது நமக்கு ஒரு தாகம் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் தான், அது தானா வராது. இதில் அடுத்த படிக்கு நான் போக வேண்டும், போய்கொண்டு இருக்கிறேனா, அல்லது ஏதோ ஒன்றில் மாறிவிட்டேன் என்று அங்கே நின்று விட்டேனா என்ற சிந்தனை தான் மனம் புதிதாகிறதுனாலே அந்த எண்ணம் குளிர்ந்து போகும் நமக்குள்ளே. அதை குளிர்ந்து போகாதபடி அனலோடு வைத்துக் கொள்ள வேண்டும். மாற்றம் அடைய திட்டமிட்ட நடவடிக்கை நமக்கு தேவையாக இருக்கிறது. மாற்றம் காண தேவையான நம்பிக்கை நமக்கு தேவை. நான் மாற முடியும் என்ற நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தருகிறார். இது மனிதனோ நாமாகவோ உணர்ந்து கொண்டதல்ல. மாற முடியும் என்ற நம்பிக்கையும் அவர் தருகிறார், திட்டத்தையும் அவர் தருகிறார். ஏற்றுக்கொண்டால் தான் மாற்றம் வரும், அதை நோக்கி செயல்பட்டால் தான் மாற்றம். மாற்றப்பட முடியாதது என்று இந்த உலகில் ஒன்றுமே இல்லை என முதலில் நாம் விசுவாசிக்க வேண்டும். அறிவு, உணர்வு, நம்பிக்கை என்ற விசுவாசம், வாஞ்சை என்ற விருப்பம், இவை மட்டும் மாற்றத்தை கொண்டு வந்து விடார். கர்த்தருடைய சமூகத்தில் அமர கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே அமர்வது அடிக்கடி தேவ பிள்ளைகளோட, கர்த்தருடைய பிள்ளைகளோட ஐக்கியம் கொள்வது. அதாவது இந்த பரிசுத்த வல்லமை மாற்றங்கள் என்னில் வர வேண்டும், அதற்கு நான் முயற்சி செய்கிறேன் என்று நாம் நம்புகிற சில கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் நம் தீர்மானத்தை பற்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அடிக்கடி நமக்கு நினைவுபடுத்துவார், அப்படி இருக்கிறேனா என்று நாமும் அவரிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். குணத்தில் மாற்றம், செயலில் மாற்றம், நம் உடையில் மாற்றம், நம் நடையில் மாற்றம், நாம் மாற ஆசையுடன், விழிப்புணர்வுடன், கர்த்தரின் ஒத்துழைப்போடு வெற்றியான மாற்றம் அவரால் நமக்கு கிடைக்கும். மாற்றத்தை தேடுகிற ஆர்வம், அது தேவன் அருளும் கிருபை. நல் சிந்தனைக்கு நண்பனாய் இரு, தீய சிந்தனை உனக்கு விரோதியாகி உன்னை விட்டு விலகிவிடும். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241414241. 9244414431.